தமிழ் எழுத்துக்களை பொறுத்தவரையில் உலகத்தில் எல்லா மொழிக்கும் உள்ள அளவு தான் தமிழுக்கும். தமிழில் வந்து எல்லா மொழியிலும் இருப்பது போல வரி வடிவம் ஒலி வடிவம்னு ரெண்டு இருக்கு. தமிழில் ஒலி வடிவம் என்பது தான் நம்முடைய உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். இதை ஒலிக்கிறோம்ல, இதுதான் ஒலி வடிவம். இப்படி நம்ம சொல்றது ஒலி வடிவம். இதையே நம்ம குறியீடுகளில் எழுதுறது வரி வடிவம். இந்த ஒலி வடிவம் என்பது ஏறக்குறைய தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பு என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் இன்றைய வரையில் இருக்கு. இன்னைக்கு ஆன்னு சொன்னா இன்னைக்கு தொல்காப்பியர் சொன்ன ஆனாதான் இன்னைக்கும் இருக்கு, அவர் சொன்ன அக்கன்னாதான் இன்னைக்கும் இருக்கு. ஆனால் தொல்காப்பியர் காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் வரி வடிவம் இன்னைக்கு இல்லை. உலக மொழிகளில் குறிப்பாக தமிழை பொறுத்தவரையில் ஒலி வடிவம் மாறாது, வரி வடிவம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கு நாம் எழுதி கொண்டிருக்கிற இந்த தமிழ் இன்னும் ஒரு 150-200 ஆண்டு காலத்துக்கு இதே எழுத்து இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ கணினிய மற்ற கண்டுபிடிப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு, ஆனால் ஒலி மாறாது. ஒலி வடிவம் அப்படி தான் இருக்கும், வரி வடிவம் மாறிக்கிட்டே இருக்கும். இது மாற்றத்துக்குள்ளானது தான். இப்போ அவர் புறநானூறு எதில் எழுதினாங்கன்னு சொல்கிறாரு, கேட்டார். இந்த பிராமி என்ற ஒரு எழுத்து வடிவில் தான் அது எழுதியிருக்காங்க. நான் அந்த பிராமி எழுத்துக்கள் எல்லாம் நான் ஆய்வு செய்கிறப்போ எனக்கு அந்த வடிவமே இப்போதைக்கு இருந்தால் நல்லா இருக்குமோன்னு நான் நினச்சேன். அந்த சங்க காலத்தில் இருந்த அந்த பிராமி எழுத்துக்கள், இது இப்போ நீங்கள்லாம் பெரியவங்கள்லாம் ரெண்டே நாளில் அந்த பிராமி எழுத்து வடிவத்தை கற்றுக்கலாம். அவ்வளவு எளிமையான வடிவம் அது. அந்த வடிவத்தை வந்து காலப்போக்கில் மாற்றி இன்னைக்கு இருக்கிற தமிழ் வடிவம் உண்மையிலே ரொம்ப சிக்கலானதுங்க. அது இதை நாம் எழுதி எழுதி பழகினதுனால நமக்கு ஒன்றும் தெரியல. புதுசாக வந்து எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப சிக்கலாக இருக்கு. இந்த இ கு சி இதெல்லாம் வந்து புதுதாக இப்போ வேற்று மொழிக்காரர்களுக்கு இதை சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப கடினமாக தான் இருக்கு. இந்த காலப்போக்கில் இந்த மாதிரி வந்துட்டுது. உண்மையில தெரியுது. என்னை பொறுத்தவரையில் அந்த பிராமி எழுத்து சங்க காலத்தில் என்ன எழுதினாங்களோ அதை வந்து நாம கொண்டுகிட்டு வந்தோம்னா இன்றைக்கு கணினியை தட்டச்சு செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. மாத்தலாம், அரசு நினைச்சா மாத்தலாம். உங்களுக்கு அந்த ஒலி வரிவை மாற போறது இல்லையா? அது அப்படியே தானே இருக்க போகுது. இப்போ இன்னைக்கு எவ்வளவோ நாடுகளில் வந்து இப்போ மலாய் மொழிக்கு வந்து அவங்களுக்கு அல்பபெட் இல்லை, அவங்க இங்கிலீஷ் அல்பபெட்டை தான் எழுதுறாங்க. இப்போ ஆப்பிரிக்க மொழிகள் கூட பல மொழிகள் வந்து அதுக்கு வரி வடிவம் எழுத்து கிடையாது, இங்கிலீஷ் எழுத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால வந்து வரி வடிவம் எப்படி வேணாலும் இருக்கலாம். வியட்நாமில் வந்து இந்த ஆல்பபெட் வச்சு ஒரு சில மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அதில் அவங்களுடைய ஒலி இதில் இல்லாதவங்கிறதுனால அது மேலே ஒரு கொக்கி மாதிரி போடுறது. அப்படி மோஸ்ட்லி இது மாதிரி தான். கொஞ்சம் முயற்சிகள் செய்ய முடியுமா ஏதாவது முயற்சிகள் பிள்ளைங்களுக்கு? நிறைய பேர் இப்போ முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு டாக்டர் குழந்தசாமி கேள்விப்பட்டிருக்கீங்க, அவர் கூட ஒரு மாற்றத்து இந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்னு ஒரு இது கொடுத்தாரு. இப்போ அரசாங்கம் மாற்றுறதுக்கு பயப்படுறான். இப்போ ஏதாவது மாற்றி விட்டு அது சிக்கலாக போயிட்டுதுன்னா நல்லா இருந்த தமிழை வந்தாட்டா கெடுத்து விட்டா அவனுக்கு ஓட்டு போடாதுங்கிறான். அதனால கொஞ்சம் அச்ச உணர்வு இருக்கு. அது காலப்போக்கில் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஒரே ஒன்று, அந்த சீக்கிரம் மாற்றணும்னு கேட்டீங்கல்ல, வீட்டில் என்னாச்சுன்னு கேட்டால் ஓச்சிமீன் வந்த பொழுது அந்த எழுத்துக்களை எல்லாம் மாற்றி முதல்ல யாருக்குமே புரியல. ஆனால் நீங்கள் போய் கடையில் ஒரு சாமான வாங்குறதா அதுதான் பேசி ஆகணும். ரெண்டே ஆண்டுகளில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. வீட்டுல உண்மையில் நடந்த நிகழ்ச்சி பெரியார் பண்ணாங்களே சில எழுத்துக்களை மாத்தினாங்களே
அது அப்புறம் அபிஷியலா இது பண்ணாங்க. நீங்க 1930 வரையில நான் கூட ஒரு நோட்டு பார்த்தேன் செட்டிநாடுல காரைக்குடியில. 1930 வரையில அந்த தமிழ் எண் குறியீடுல தான் வரவு செலவு கணக்கை எழுதியிருக்காங்க. அவங்க வரவு செலவு கணக்கு இந்த கா ஊமோ இருக்கு பாருங்க, இந்த குறியீடுல தான் அவங்க வரவு செலவு கணக்கு எழுதியிருக்காங்க. அந்த ஊ தான் அதுல இருந்து அவங்க வர அதெல்லாம் வழக்கில் அவ்வளவு எளிமையா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்ப இந்த நியூமரல்ஸுக்கு அப்புறம் எல்லா உலக அளவுல அதை எடுத்துக்கிட்டதுனால இவங்களும் அதை எடுத்துக்கிட்டாங்க. சொல்லுங்க. ரொம்ப நன்றியா, ரொம்ப புதுமையான செய்தி. இதெல்லாம் நாங்கள் எங்கே போய் தேடலாம்னு கிடைக்காது. உதாரணம்